என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் லவ் பண்ணும்போது அப்போ தான் அந்த ஆர்டிஸ்டோட டேலண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். அண்ட் என்னோட அப்பா வந்து ஈ கேன் பி த பெஸ்ட் டேரக்டர் ஃபார் மீன் சொல்லலாம், பிகாஸ் இன் வாஸ் ஆல் மை டேலண்ட்ஸ், என்னோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே தெரியும், அது எப்படி எக்ஸிபிட் பண்ணுறதுன்னு தெரியும். அண்ட் இந்த படத்தில் வந்து அது பொன்னர் சங்கராக இருக்கட்டும், அது இந்த படமாக இருக்கட்டும், ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இன்னைக்கு வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டேரக்டர்ஸ், அதாவது ஒரு ஒரு இப்போ சங்கர் சார் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க, அப்புறம் மணிரத்னம் சார் பிரம்மாண்டம் சொல்லுவாங்க. ஸோ பிரம்மாண்டம் வரும்போது அது பொன்னர் சங்கர்லேருந்து அப்பா ஷோடு வாட் கேன் டூ, அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் அவரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அது எவ்வளோ அழகாக இருக்கும், அது வந்து அது எந்த ஒரு எசன்ஸை லூஸ் பண்ணாமல் அழகாக கொண்டு வர முடியும் சொல்லிட்டு இந்த படத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் வந்து ராஜா சார் பண்ணியிருந்தார், இந்த படம் தமிழ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக வந்து எடுத்துக்காம ஒரு சேலஞ்சாகவே எடுத்துட்டு அதை போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் விச் இஸ் ஸ்மால் பட் சேலஞ்சோட சம்திங் பியாண்ட், அதாவது அதை சக்சஸ் அதை அந்த சக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம். இன்னைக்கு வந்து எல்லாருமே யுனானிமஸாக வந்து மியூசிக்காக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட், ஆக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே எந்த குறையும் இல்லைன்னு சொல்லும்போது எங்கே அதாவது இந்த பெருமை வந்து இந்த எல்லா புகழ் வந்து கண்டிப்பாக அந்த என்டையர் டீம் தான் போய் சேரும். அது மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சரி, அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கட்டும், இல்லாட்டி காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், லைட்மேன், ப்ரொடக்ஷன், எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக, ஏன்னா ஒவ்வொரு காட்சியுமே வந்து ஒரு புது லொக்கேஷன், இதற்கும் யாரும் பார்க்காத லொக்கேஷனில் நம்ம அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். 99% ஆல் ஃப்ரெஷ் லொக்கேஷன் இந்த படத்தில். அண்ட் இன்னைக்கு வந்து அந்த படத்தில் பார்க்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எங்கே இருக்கு, அதுவும் வந்து இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குன்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து அப்படியா, இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் ஏதோ ஒரு ஒரு ஜங்கிள் சஃபாரி மாதிரி தான் ஒரு ஆறு நியூ வாட்டர் ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். அண்ட் அப்பா வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்து ஒரு இடத்துக்கு போனால் பிரம்மாண்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த ஒரு சீக்வன்ஸுக்கு அந்த லொக்கேஷன் தான் யூஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் திரும்பி தொட மாட்டார். இந்த படத்தில் வந்து மெயினான ஒரு முக்கியமான பில்லராக இருந்தது, ஒரு பெரிய பக்கபலம் இருந்தது வந்து மியூசிக் தமன், அண்ட் ஹி இஸ் கிவன் எக்ஸலன்ட் சாங். அவருக்கு நான் ஆக்சுவலாக வந்து பெரிய சேலஞ்ச் வந்து ராஜா சார் இசையமைச்சு மறுபடியும் இந்த படத்தில் வந்து ரெண்டு சாங் ரீட்டைன் பண்ணியிருந்தோம், ஒன்று வந்து சின்ன பொண்ணு சாலையோ, இன்னொன்று வந்து காட்டு வழி போகிற பொண்ணு. அந்த சாங்கோட எசன்ஸ் லூஸ் பண்ணாமல் ரொம்ப அருமையாக அது வந்து இங்கே இருக்கிற காலகட்டத்துக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி தேவைப்பட்டுமோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணி அது மக்களுக்கு போய் சேரும்போது ரொம்ப இனிமையாக அது எங்கே அதை சில நேரத்தில் ரீமிக்ஸ் பண்ணும்போது சாங்ஸ் சம்டைம்ஸ் கேட்க முடியாமல் போயிடும். அப்படி இல்லாமல் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற லெவலுக்கு ஒவ்வொரு சாங்கும் அமைஞ்சிருக்கு. ஒரு எக்ஸைட்டிங்கான 2012 வந்து ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. அண்ட் இவ்வளோ பேர் என்னை வாழ்த்தி, இவ்வளோ பேர் என்னை விஷ் பண்ணி, அண்ட் படத்தை பார்த்துக்கலுமே அதை என்ஜாய் பண்ணுறாங்க. மெயினாக வந்து நான் படம் பண்ணுறது என்னோட ரசிகர்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான். நீங்கள் போய் தியேட்டருக்குள்ளே போகும்போது ஒரு எல்லாருமே ஃபேமிலியில் மொத்தம் எல்லாருமே அனைவருமே போயிட்டு அதை என்ஜாய் பண்ணணும்னு நான் நினச்சி தான் அந்த ஒரு படம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அந்த தியேட்டருக்குள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணவங்க எல்லாருமே வந்து வெளில வரும்போது யுனானிமஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ கேரியரில் வந்து 2012 வந்து ஐம் டாக்கிங் டு வெரி பிக் டேரக்டர்ஸ் அண்ட் படத்தை பார்த்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்து வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது, இந்த வருஷம் கண்டிப்பாக ஐ திங்க் அட்லீஸ்ட் 3 படம் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து என்னோட ரசிகர்களுக்கும் முக்கியமாக தினமலை .com பார்த்த நேர்கள் அனைவருக்கும் இந்த 2012 வந்து ஒரு அருமையான, இனிமையான, ஒரு மென்மையான, ஒரு நல்ல, ஒரு எந்த ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடக்காமல் நல்லதே நடக்கணும்னு வந்து ஆண்டவனை வேண்டி உங்கள் எல்லாருக்கும் ஒரு வண்டர்ஃபுல் 2012 விஷ் பண்ணுறேன். திஸ் இஸ் பிரஷாந்த் சைனிங் ஆஃப் சேயிங் ஐ லவ் யூ. தேங்க்யூ.